الله الرحمن الرحيم وعن علقمة بن أبي علقمة رضي الله تعالى عنه عن أمه قالت علقمة بن أبي علقمة رضي الله عنه அவர்கள் தன்னுடைய தாயாரிடமிருந்து ரிவாயத் செய்கிறார்கள் قالت சொன்னார்கள் دخلت حفصة بنت عبد الرحمن على عائشة رضي الله تعالى عنها அப்துர் ரஹ்மான் அவர்கள் யார் சொல்லுங்க? அபூபக்கர் அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர். அவர்களுடைய மகள் ஹப்சா. இவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்க அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். ஆயிஷா நஹத்துக்கு ஹப்சா யாராச்சுங்க? அண்ணன் மக ஹப்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மானுடைய மகன் மகள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அண்ணன் தானே வந்து அப்துர் ரஹ்மான். ரெண்டு பேரும் அபூபக்கருடைய பிள்ளைங்க தானே. அப்ப அண்ணன் மக, அண்ணன் மக தன்னுடைய மாமிய அத்தாவுடைய தங்கச்சிக்கு என்ன சொல்லுவாங்க? பூப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மாமி அப்படின்வாங்க, சில ஊர்ல குப்பிமா அப்படின்வாங்க. ஆக வந்து அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். வஅலைஹா, அவர்கள் மீது இருந்தது சிமாரும் ரசீக்கும், சன்னமான ஒரு தலை போர்வை இருந்தது. அப்சாரர்கள் இல்லாமல் மாமியை பார்க்கறதுனால இவங்க போறாங்க தலையில ஓடணி போட்டுக்கிட்டு. அப்சார் இல்லாத அந்த ஓடணி ரொம்ப சன்னமான ஓடணியா இருந்துச்சு. இப்ப முகத்தை சுத்தி போட்டா முகத்து கண்ணம்லாம் வெளியே தெரியுது, மூக்கு எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி சன்னமான ஒரு ஓடணி போட்டு போட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா ஆயிஷா கோவம் இருந்துச்சு. நாமா நீ நிம்மர் போட்டு வர்ற குடும்பாத அப்படின்னு வாங்கி ரெண்டா கிழிச்சு தீக்கி போட்டாங்க. இப்படியா போட்டு வர்றது பொம்பளை புள்ள? ஓடணி போட்டா எல்லாருக்கும் தெரியுது மாதிரி தெரியாம போட்டு வரணும், நீங்க இப்படி போட்டு வரணும். வாங்கி கிழிச்சு போட்டு அவங்க ஒரு நல்ல மொத்தமான ஓடணி ஒன்று வச்சிருந்தாங்க, அதை தீக்கி போட்டு அதை தீ கொடுத்து இதை போட்டுக்கோமா இனிமேல் அதை போட்டு தெருவில் வரக்கூடாது நீங்க அப்படின்னு தடை செஞ்சுட்டான். வீட்டுக்குள்ள மகரமான ஆட்கள் இல்லை, மகரமான ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற அந்நிய ஆட்கள் இல்லை அப்படிங்கும் போது நம்ம எதை வேணா போட்டுக்கலாம். கணவன் இருக்கிறாரு, தந்தை இருக்கிறாங்க, ரொம்ப சன்னமான கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பையும் ஒழுக்கமான முறையில் போகிறது நல்லது இருந்தாலும், ஆனால் தெருவில் நட வரும்போது கட்டாயமாக சன்னமான ஆடைகளை அணியவே கூடாது. மற்றவர்கள் பார்வைப்படும் மாதிரி ரசிக்குமாறு ஆடைகள் அணியக்கூடாது. புர்கா போட்டாலும் புர்கா அதுக்கு போடுறாங்க, சேலையெல்லாம் வந்து பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தலையிலிருந்து கால் வரை மூடிய புர்கா. இப்போ என்ன போடுறாங்கன்னா புதுசாக அந்த புர்காலையும் எம்ராய்டரி போட்டு அதில் வந்து இந்த மணிமணியாக பதிச்சு வச்சு தலையில் எம்ப்ராய்டு, புர்கா கையில எல்லாம் எம்ப்ராய்டு எல்லாம் போட்டு புர்காவுக்கு இனிமேல் ஒரு புர்கா போடணும் அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. புர்காவுக்கு மேலே துப்பி போட்டிக்கணும். ஏன்னா புர்காவே நாலு பேர் பார்த்து கவர்ந்து இருக்கிற மாதிரி புர்காக்கு இப்படி பார்த்தோன்னே அழகாக இருக்கு அந்த புர்கா பாரு, அதை எம்ப்ராய்டு பண்ணி சூப்பராக இருக்கு அப்படின்னு அதை பார்த்து நாலு பேர் ரசிக்கும் அளவுக்கு புர்கா போட்டாங்கன்னா அது தப்பு தான். தன் அழகை மறைப்பதற்காக வேண்டி உள்ள சாதனம் தான் ஓடணி, புர்கா, துப்புட்டி இதெல்லாம். அதுக்கு நாலு டிசைன் வச்சு போட்டா அது தப்பு. அப்போ ரசூலுல்லாஹி அதாவது அஸ்ஸா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மெல்லிய ஆடை மெல்லிய தலை சீலை அணிந்து வந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகம் அதை வாங்கி கிழித்து எரிந்து விட்டார்கள். நல்ல மொத்தமான ஒரு தலைச்சீலையை அவர்களுக்கு அணிவித்தார். தலைச்சீலை என்ன? சுடிதார் மாதிரி போட்டு அது கீழே பேண்ட் மாதிரி போட்டு அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. தலைக்கு போடக்கூடிய முக்காடு அது ரொம்ப சன்னமாக போட்டிருந்தாங்க, அதை அவுத்துட்டு இவங்க வேற போட்டு விட்டான். தலவாகு மாலி பன் அப்துல் வாஹித் பின் ஐமன் அன் நபீ கால தஹல்து அலா ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வஅலைஹா திருஉன் ஃபித்ரியுன். நான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திக்க சென்றேன். அவர்கள் ஒரு போர்வை பொறுத்திருந்தார்கள், சட்டைக்கு மேல போத்துற ஒரு போர்வை, கித்திரிய சார்ந்த போர்வை. இப்ப அறிவிக்கிறது வந்து அப்துல் வாஹித் இப்னு ஐமன் என்ற ஒரு தாபிஈ. இவர்கள் தன்னுடைய தந்தை ஐமன் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். அவங்க ஆயிஷா நகையை பார்க்க போனேன், அவங்க ஓடணி போட்டிருந்ததை பார்த்தேன் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்? அதாவது ஒன்று புர்காவுக்கு மேலே போடுற ஓடணி, புர்காவுடைய ஓடணி. இந்த ஓடணி அன்னி ஆண்கள் பண்ணல, தெருவில் போகிறது தானே அதை போட்டுக்கிட்டேன், அதை அன்னி ஆண்கள் புர்காவுக்கு மேலே பார்த்துருக்குறான், அது தப்பு இல்லை.
முகத்தை பார்க்க கூடாது, முகத்துக்கு மேல போடக்கூடிய ஓண்ணி அது அவர்கள்ட்ட பேசான வெளியே வருவாங்க, அஜிக்கு போவாங்க. அப்போ அஜிக்கெல்லாம் போயிருக்காங்க, போர்களில் கலந்துக்கிறாங்க அசூல்லா பிற்காலத்துல எல்லாம். இப்போ யாரும் சந்தேகம் கேட்க போவாங்க, ஓடணி போட்டுக்குவாங்க சார், ஓடணி போட்டு பேசலாம். புர்கா போட்டு திருவிழா போகலாம், பெண்கள் போறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புர்காவுக்கு மேலே போடக்கூடிய ஓடணி, அதனால அதை அவர்கள் பார்த்தார்கள். ஆச்சாரியன் இந்த சகாபாக்கள் நம்ம சந்தேகம் கேட்பாங்க, ஓடணி போட்டு உட்காந்து ஆச்சாரியன் சந்தேகத்துக்கு பதிலாம் சொல்லுவாங்க. அழகா பார்க்கலாம், தப்பு இல்லை. அப்ப அந்த புர்காவுக்கு மேல போடக்கூடிய ஒரு ஓடணி சித்திரி என்ற ஊரை சார்ந்த அந்த ஒரு ஊருக்கு பேர், அந்த புர்காவோட ஒரு இந்த ஊர்ல வந்து அந்த ஊருடைய சேர்த்து சொல்லுவது பழக்கம். யமன் நாட்டிலிருந்தோ அல்லது பஹ்ரைன்லிருந்தோ வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓடணி அது, அதை போட்டிருந்தார்கள். சமனும் ஹம்சத்தி தராஹிம், அதன் விலையோ 5 திருகம் மதிப்புள்ள ஒரு ஓடணி, தலைக்கு போட்டு மறைக்கிற ஒரு முக்காடு மாதிரி போடக்கூடிய ஓடணி. இப்ப காலத்து அன்னை ஆயிஷா என்னை பார்த்து சொன்னார்கள், அப்ப ஆண்கள்ட்ட எல்லாம் பெருமாள் பெண்கள் மசாஜி சொல்வதற்காக பேசலாம், நிறைய சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க, அவர்கள் சந்தேகங்கள் சொல்லுவார்கள். முழுமையாக முக்காடித்தவர்களாக அல்லது திரைக்கு அந்தான இருந்தவர்களாக விளக்கம் சொல்லுவார்கள். இப்போ காலத்து அன்னை ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, இருஃபா பசரக இலா ஜாரியத்தி, இதோ என் வீட்டிலே வீட்டு வேலை செய்து கொண்டிருக்காங்க ஒரு அம்மா, வேலைக்காரம்மா கூடு கூட்டிட்டு இருக்காங்களோ அல்லது பாத்திரம் கழுவிட்டுருக்காங்களோ, அவர்களை சுட்டி காட்டி அன்னை ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, தம்பி தபர் அவங்கள பாறேன் அப்படின்னு காமிச்சாங்க. இலா ஜாரியத்தி, இதோ என்னுடைய இந்த வேலைக்கார பெண்மணி நீ பார்வையை தூக்கி பாரு, உள்ளூர் இலையா அவரை பாறேன். இப்போ இன்னஹா பத்தோரு வயசானம்மா கூடு கூட்டிக்கிட்டோ பாத்திரம் வைக்கிட்டோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னஹா இந்த பெண்மணி தசுஹா அன் தல்விசஹூ ஃபில் பைத், இதோ நான் அணிந்திருக்கும் இந்த ஓடணியை வீட்டில் அணிவதற்கு கூட அவர்கள் வெக்கப்படுவார்கள். தசுஹா அப்படின்னா பொருந்தி கொள்ள மாட்டார்கள், தருத்தப்பி தரப்பால் பெருமை அடிப்பார்கள்னு அசல் அர்த்தம், அதாவது பொருந்தி கொள்ள மாட்டார், லா தரலா மறுப்பார்கள் பெருமையினால். இப்போ நான் பொறுத்திருக்கிற 5 திருகம் மதிப்புள்ள ஓடணி இருக்கு பாரு, இது இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் காசு பணம் பெருகிருச்சுன்னு கேட்டால், இது வேலைக்கார மாட்டை ஃப்ரீயாக கொடுத்து இது வீட்டில் போட்டுக்கோமா அப்படின்னா, வீட்டில் கூட போட்டுக்க, தெருளை போகும்போது நல்லா ஓடணி போட்டு போவாங்க, பொதுவாக தெருளை போகும்போது நல்ல ஓடணிகள் தலையில் போட்டு, இப்போ புர்காக்கு மேலே ஓடணி போடுறாங்கல்ல, அப்படி பிச்சை ஓடணி பிச்சைக்காரன் போகிறவங்க போட்டு போகிறாங்க, புர்கா அணிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒரு ஓடணி போடுறாங்க, தலையை சுற்றி மூக்கெல்லாம் சுற்றி போடுறாங்களப்பா, அண்ணன் மட்டும் காணிச்சு மூக்க மாற்றி போகிறாங்க, என்ன ஒரு நல்ல அழகான ஓடணி தானே போடுவாங்க. சரி, வீட்டில் இருக்கும்போது ஒரு சாதாரண ஓடணி போட்டுக்கலாம், தெருவில் போகும்போது நல்லா ஓடணியாக போடணும், வீட்டில் கூட இந்த ஓடணி போட மாட்டாங்க, அவ்வளோ மட்டமான மிக மதிப்பு குறைந்த சாதாரண ஓடணி இது. இப்போ இன்னும் இந்த வேலைக்கார பொம்பளை வீட்டுக்கு வீட்டில் வசிக்கிற பொம்பளை இருக்கும், வீட்டில் வேலைக்காரியே வேலை செய்கிற கூட வீட்டில் கூட போட மாட்டான், அந்தளவு மட்டமான ஓடணி. இன்னஹா ததுஹா, அவள் மறுப்பாள், அன் தல்பி சஹூஃபில் பைத்தி, இதை வீட்டில் அணிவதற்கும் அவள் மறுப்பாள். ஆனால் இதே மாதிரி ஒரு ஓடணி தான் நான் ரசூல் சல்லாஸ் காலத்தில் போட்டிருந்தேன், அந்த காலத்தில் மக்கள் இது பெருசு, இது எவ்வளோ இது ஒரு பெரிய விஷயம், இந்த மாதிரி இருந்து ஓடணி கிடைக்காதான்னு எல்லாம் என்கூடிய காலம், அப்படி ஒரு ஓடணி பெருமானுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அந்த ஓடணி நான் போட்டிருந்தேன். மதினாவில் யாருக்காவது கல்யாணம் காட்சின்னு சொன்னால் அந்த மனப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்யறதுக்காண்டி இந்த ஓடணி என்கிட்ட கேட்டு விடுவாங்க, அதாவது கல்யாணம் அப்படின்னா நான் அந்த ஓடணி கொடுத்து அனுப்புவேன் இரவலாக, அதை வாங்கி அந்த பெண்ணுக்கு மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாரும் ஆஹா ஓடணி போட்டால் தான் அழகே வருது பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டுக்குவாங்க. அப்புறம் அந்த ஓடணியை கழட்டி, இதே மாதிரி வேற ஒரு ஓடணி, அந்த ஓடணியை கழட்டி விட்டு கழட்டி திரும்பி என்ன கொடுத்து அனுப்பிச்சுருவாங்க, திரும்ப அடுத்த பொண்ணுக்கு. இப்போ பழக்கத்துக்கு இல்லையா, சில ஊர்களில் நகைகள்லாம் இரவலாக வாங்கி அணிவி விடுவார்கள், அது மாதிரி அந்த ஓடணியை வாங்கி அணிவிப்பார்கள், இதுதான் பழக்கம். இன்னைக்கு என்னடான்னா அது ரொம்ப மட்டமான ஓடணி வச்சு, அதோட உயர்ந்த காசு நிறைய ஓடணிகள் அலங்காரம் மிக்க ஓடணிகள்லாம் வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகளில் இஸ்லாமியர்கள் கைப்பற்றிய பின்பு அங்கேருந்து நிறைய நிறைய வந்துருச்சு, அதனால இப்போ சாதாரணமாக ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஒரு காலத்தில் மக்கள் பெருசாக நினைச்சதெல்லாம் பின்னாடி காலத்தில் சர்வசாதாரணமாக போயிடும். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் சைக்கிள் தான் எனக்கு அவ்வளோ ஆசை, வாடகைக்கு எடுத்து சைக்கிளை, அது சின்ன ஒரு முக்கால் அரை சைக்கிள் முக்கால் சைக்கிள் இருக்கு, அந்த அரை சைக்கிள் ஒரு மணி நேரத்துக்கு 8 நாள் 4 நாள் வாடகை, அந்த 8 நாள் கொடுங்கன்னு சண்டைக்கு நின்று அத்தா அம்மாட்ட வாங்கிட்டு போய் அந்த 8 நாள் கொடுத்து அந்த 1 மணி நேரம் வாங்கி அப்படியே 4 ரவுண்டு குரங்குபடல் போகிற பெரிய சைக்கிளாக இருந்தால், சின்ன சைக்கிளாக இருந்தால் அவர் ஏறி உட்காந்து ஓட்டி ஒரு 4 ரவுண்டு டைம் பார்த்துட்டே இருக்கான், லேட்டானா அவன் வந்து செட்டுவான், அது வேறு காசு எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்குவான், 60 பைசா குடியா அப்படின்வான், 50 பைசா 60 50 காசு தான் இருந்துச்சு, 60 காசு வாங்கிக்குவான், அதனால ஐயோ காசு கொடுக்கணுமே கரெக்டாக டைம் பார்த்துட்டே இருக்கிறது, டைம் நெருங்கிடுச்சு 10 to 10.5 இவத்தி 25 26 ஆச்சுன்னா அவன் கடை மட்டும் சுற்றிட்டு இருப்பான், சுற்றி அங்கே சுற்றுறது இல்லை,
கடைக்கு போய் ரெண்டு ஒன்று எடுத்துருந்தா இன்னும் ரெண்டு நிமிஷம் சார் ஒரு ரெண்டு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காங்க. அவன் 50 காசு அவனுக்கு அப்படியே அப்படி அவன் சைக்கிள் தான் அவ்வளோ ஒரு ஆசை. இப்போ சைக்கிள் நிறைய கிடக்குதான், யாரும் ஓட்டுறதுக்கு தான் இல்லை. அந்த அது இப்போ சாதுவு சாதாரணமாக போடுச்சு. இப்போ யார்ட்டையும் பசங்கள்கிட்ட டென்த்து பிடிக்கிற சைக்கிள் சைக்கிள் அதான் வாங்கிக்கிறாரு. யமஹா வாங்கி கொடுத்தா இது டிவிஎஸ் என்னது டிவிஎஸ் பல்சர் பல்சரா அது வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாரு. அது அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு காலத்தில் சாதா ஃபோன் இருந்துச்சு இல்லை, நோக்கியா ஃபோன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் ஒரு சாதா நோக்கியா ஃபோன் பெருசு இருக்கும். என்னது டபுள் டபுள் ஜீரோவா நம்ம பேர் பெருசாக இருக்கும் நோக்கியோ. அப்போவே அது 1000 ரூபா, இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்க மாட்டோம் நம்ம போட்டுருக்காரு. இப்போ நம்ம பையன் நம்ம ஆட்சிக்கு அவங்க அத்தா டபுள் டபுள் ஜீரோ அந்த அந்த காலத்து திட்ட பெருச்சிருக்கேன் மொத்தமாக கல் மாதிரி செங்கல் மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் வாங்கி உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், வெளிநாடு வரும்போது உனக்கு அந்த ஃபோன் வாங்கி கொண்டு வர்றேன் அப்படின்னு அதுலேயே அடிச்சு கொடுவோன்னு தான். இப்போ என்ன கேட்க, இப்போ என்ன வேணுமா எனக்கு, இப்போ சோனி எக்ஸ்பீரியா அல்லது நோக்கியா கேலக்சி 57 இது சோ இது என்னது சாம்சங் கேலக்சி அது அந்த மாதிரி ஃபோன் வாங்கிட்டு முடியா டச் ஸ்க்ரீன் போட்டு அந்த இல்லைன்னா பெருசாக இருக்குமா அது மாதிரி பெருசு. ஆ ஆமாம் அது மாதிரி வாங்கி கொடுங்க. இப்போ என்ன நோக்கியாவும் அதுவும் அந்த டபுள் டபுள் அந்த காலத்து போனோம் அது கம்பெனியே நிப்பாட்டானுங்க அந்த ஃபோன். இப்போ யாரும் போடுறது இல்லை, எவனும் வாங்குற பிச்சைக்காரன் கூட அதை ஃபோன் வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் டச் ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கான் பிச்சைக்காரன். எந்த பிச்சைக்காரன் வச்சுருக்கான் அதை அத்தா வாங்கி தான் ஒத்துக்கிங்க வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆம்பா வேறு பேர் வேணும். அப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, அடுத்த காலத்தில் அது மட்டமாக சாமானமாக இருந்து சாமான்கள் பெருகக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி அந்த ஓடினி அப்போ அவ்வளோ ஃபேமஸாக எல்லோரும் வாங்கி வாங்கி மனப்பெண்ணுக்கு அணைஞ்சிக்கிட்டாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு அழகு வருது. இப்போ என்ன வச்சு வேலைக்காரி கூட போட மாட்டான், சரி வெளியே போட வேணாமா வீட்டில் கொடுத்து ஐயக்கே அதை போய் நகம் கொடுத்து வேணாக்கு அப்படின்னு கேட்பாலாம். அந்த அளவு காலங்கள் மாறுது அப்படிங்கிறாங்க. இந்த போய் இந்த ஹதீஸை வைத்து நிறைய மசாயில்கள் எடுக்கிறாங்க ஃபொகாக்கள். ஒரு ஹதீஸ்லேருந்தும் நம்ம சாதாரண படிச்சுட்டு போகிறோம், ஃபொகாக்கள் நிறைய மசாயில் எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸ்லேருந்து மணப்பெண்ணுக்கு சில தேவையான அலங்கார பொருட்களை வெளியிலேருந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா சில பொருட்கள் இருக்கும் அதை மணப்பெண்ணுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு அனுப்பிப்பார்கள், மீண்டும் அடுத்த நாள் அதை போடுறதுக்கு ஒத்துருக்காது. இப்போ பாருங்க 4000-5000 ரூபா கொடுத்து மணப்பெண்ணுக்காக வேண்டி பட்டு சேலன் எடுக்கிறாங்க. 4000-5000 சாதாரண குடும்பத்துக்குல நல்ல குடும்பங்களில் 30000-40000 பட்டு சேலை விற்கிறாங்க. அவ்வளோ கொடுத்து எடுத்து அந்த ஒரு நாள் பட்டு சேலை கட்டி அந்த மணப்பெண்ணை அமர வச்சுட்டு தாலி கட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த ஊரில் தாலி கட்ட பழக்கம் இருக்கா? காக்கிறது நம்மள்கிட்ட வந்த பழக்கம், அரபு நாட்டில் சகாபாக்கிறது பழக்கம் கிடையாது. தாலி கட்டுறதுன்னு ஒரு பழக்கம், அதாவது காஃபிர்கள் வந்து மஞ்சள் கயிற்றுல தாலி கயிற்றுல ஒரு கொஞ்சம் நகை போட்டு ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் கயிறு மஞ்சளாக இருக்கும், இல்லை மஞ்சள் துண்டு இருக்குல்ல மஞ்சள் கிழங்கு அது ஒரு ஒரு கோத்து தங்கத்து குண்டு கோத்து அப்படி கழுத்தை கட்டி விட்டுருவோம். மூணு முடிச்சு போடுறது இதில், இது அவருடைய பழக்கம். இப்போ அவர்களிருந்து வழி இல்லை, நம்ம முன்னோர்கள் அங்கேருந்து பிறந்து அங்கே இது இப்படி வாழ்ந்து கிடைச்ச முஸ்லீமாகவும் தான் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழர்கள்ட்ட அது முஸ்லீம்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்தாலும் அந்த மஞ்சள் வைக்க மாட்டாங்க, நகை இருக்கும் ஏதாவது நகை அதில் வந்து கரிமணி கொடுத்துக்குவாங்க, கருப்பாக ஒரு சில மணிகளை. ஏன்னா கல்யாணம் முடிச்சு அர்த்தம் அடையாளத்துக்காங்க இல்லையா, கருப்பு மணி கோர்க்க படலைன்னா அவள் கல்யாணம் முடிக்காத பெண்ணு, கோர்க்க பட்டிருந்தால் கல்யாணம் முடிச்ச பெண்ணு அப்படி அடையாளத்துக்கான கருப்பு மணியும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி மூணு முடிச்சுலாம் கிடையாது, சும்மா கழுத்து கொக்கி மாதிரி போட்டு விட்டுருவாங்க. தாலி கட்டுறது அப்படிங்கிற தாலி கலாச்சாரம் அனாச்சாரம் இது தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன மார்க்கம் தடுக்காதது நாம தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை, இப்படி செய்ய வேண்டாம் மார்க்கம் தடுக்கல. எதுக்கு மனப்பெண் கல்யாணம் ஆயிடுச்சும் அடையாளத்துக்காக போட்டுவிடும். காஃபிர்களுடைய பழக்கம் மாற்றிய மண் கஷ்டமின் காஃபிர்களுக்கு ஒப்பா இருந்தால் அவர்களை சார்ந்தவர்கள் வருது அப்படின்னா சில பழக்க வழக்கங்கள் காஃபிர்கள்ட்ட நம்ம எடுத்துக்கிறது எது குஃபருடைய அடையாளமாக கருதப்படுகிறதோ எந்த அர்த்தமும் இல்லாத குஃபருடைய அடையாளமாக கருதப்படுகிறதோ அது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக கல்யாணத்தில் அவங்க கல்யாணம் முடிச்சாலும் அந்த பொண்ணை அம்மி மிதிக்க சொல்லுவாங்க, அருந்ததி பார்க்கறது அப்படின்னு. அருந்ததின்னு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வானத்தில் சில நாட்களில் தோன்றும் சில நாட்களில் தோன்றாது. அம்மி மிதிக்கிறதுனா பூமாதேவியை மிதித்து
பூமாதேவின் கடவுள் கடவுள் வந்து வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சில ஐதீகங்கள். அதே மாதிரி அக்னி வளர்க்குதல், நாலு பக்கமும் செங்கல் மாதிரி கட்டி நடுவில் நெருப்பு கக்குகள்லாம் போட்டு நெருப்பு வளர்ப்பாங்க. வளர்த்து நெருப்பில் தூக்கி நெல் நவதானியங்கள், நெல் கம்பு கேவரகு எல்லாம் இருக்குல்ல, சோளம் பயிறு அந்த பாத்திப்பயிறு இதெல்லாம் நவதானியங்கள், ஒன்பது வகையான தானியங்களை அதை தூக்கி போட்டு அரிசி கோதுமை இதெல்லாம் இதுக்கு அதில் போடுறது, நெருப்பில் போட்டு வீணாக எரிக்கிறது. எரிச்சா இதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், அந்த வாழ்க்கை வந்து நவதானியங்கள் அவங்க வாழ்க்கையில் பொங்கும் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஐதீகம். நெய்யை வாங்கி அவர் ஊற்றுவாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் ஆங்கல்யம் தங்குதானியும் ஒரு பாடுபடிப்பான், அவனை கட்டிமலம் கட்டிமலம்னு கத்துறோன்னா டங்க 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 அதிகமாக அப்போதான் தாலி கட்டணும். யார் இந்த மாப்பிள்ளை போய் பொண்ணை தாலி கட்டும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்டணும். இப்படிலாம் வச்சுருக்காங்க, மூணு முடிச்சு தான் போடணும், ரெண்டு முடிச்சு மூணுலாம் கூட செல்லாது, மூணு முடிச்சு தான் போடணும். இப்படிலாம் அவர்கள் வந்து சில சாங்கியம் வச்சுருக்காங்க. சில சாங்கியங்கள் வந்து கடவுள் பக்தியில் அவருடைய கடவுளை சார்ந்தது, அம்மி மிதிக்கிறது, அதேமாதிரி அருந்ததியும் ஒரு நட்சத்திரங்க அது வந்து கல்யாணத்துக்காக வேண்டி உள்ள ஸ்பெஷல் கடவுள், அவரை பார்க்கணுமா போய் அதுலேயே ஆரம்பத்திலேயே பொய்யை கற்றுக் கொடுக்குறானு. அருந்ததி நட்சத்திரம் என்னைக்கே வரும், அன்னைக்கு காத்து கிடந்து அந்த வந்து நட்சத்திரம் வந்த பிறகு அந்த நட்சத்திரம் எது வந்து அறிந்து வானநிதியில் நெல்லுங்க இதுதாங்க அருந்ததி நட்சத்திரம் அப்படின்னு காட்டின பின்னாடி கொண்டு போய் காமிச்சாதான் உண்மையாக இருக்கும் அது. ஆனால் கல்யாணம் முடிச்சு ஒரு சாங்கியமாக போயிட்டேன் இல்லை, கல்யாணம் முடிச்சு ஒன்று அம்மியை போய் மீன் காலால் ஏறி மிதிச்சு கடைசியில் அவளை கொண்டு பொம்பளை சும்மா தெருவில் நினைக்கிறதா தெரியுதா எதையோ ஒன்று காட்டுவானு, வான நட்சத்திரமே இருக்காது, ஆ தெரியுதா சீக்கிரம் தெரியுது, ஆ தெரியுது தெரியுது எடுத்தவொன்னு போய் இப்படிதான் நீ புருஷனை ஏமாத்தணும் என்ன அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்காண்டி, ஆ தெரியுது தெரியுதுன்னு சொல்ல நான் உள்ளவா அப்படின்னு கூட்டி போயிடுவேன். இதுதான் சாங்கியம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பழக்கங்கள். இப்போ இதெல்லாம் கடவுளை சார்ந்த பழக்கங்களாக இருக்குது, இது செய்யக்கூடாது. அந்த அவ்வாறு சாராத பழக்க வழக்கங்களில் ஒன்று ரெண்டு பின்பற்றுறாங்க. இப்போ பூநூல் போடுறது காசுகளில் இது குஃப்ருடைய அடையாளங்கள், அலாமாத்து குஃப்ர். தாலி கட்டுறதுங்கிறது நம்ம ஹராமும் என்றோ அது குஃப்ருடைய அலாமத்துன்னு சொல்லக்கூடாது வஹாபின்னு சொல்கிற மாதிரி. காரணம் அதனால அவர்கள் இதுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, அவங்க அது ஒரு அடையாளங்கிறாங்க. காலில் மெட்டி போடுறது காரணம் மணப்பெண் என்ற அடையாளத்துக்காக காலில் மெட்டி போடுறோம், திருமணம் மாணவர்கள் என்ற அடையாளத்துக்கு. கல்யாணம் முடிச்ச பிறகு தேனிலவு அனுப்புறது பழக்கம் இருக்கு, இங்க ஹனிமூன் தேன் நிலவாடு எப்பான்னு தெரியல, தேனுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்களுக்கும் இந்த பொம்பளம் முஷ்டம் பண்ணதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல, என்ன வேறணும் ஹனிமூன்ங்கிறாங்க, ஹனிக்கும் மூணு சம்பந்தம், தேனிலவு தான் விடுங்கள ஹனி தேன் மூணு நிலா தேன் நிலவுங்கிறாங்களே. அதாவது கல்யாணம் முடிச்சு இந்த புருஷம் முஞ்சாதிய அவங்க சுற்றுவருக்கான வெளியூர்கள் காமிச்சு வைக்கிறது, இது காசர்களுடைய பழக்கம், இஸ்லாத்துல இருந்து இஸ்லாமியல் பழக்கம் கிடையாது. அது மாதிரி அதை ஹனிமூனுங்கிறாங்க, ஹனினா தேனு, தேனுக்கு நிலாவுக்கு என்ன சம்பந்தம் இது தெரியல, அந்த ரெண்டுக்கும் சேர்த்து புருஷனுக்கு கொஞ்சம் என்ன சம்பந்தம் அதுன்னு தெரியல, ஏதாவது வச்சிருப்பாங்க காரணம் சொல்லிக்க வேண்டியதான் ஏதாச்சும். இந்த மாதிரி தேன்னா இனிமைன்னு அர்த்தம், இனிமையான நிலாவை அப்படியே பார்த்துட்டு சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அமைச்சுக்கிறாங்க. அதுக்கே வீட்டு வாசல் இருந்தாலும் கொல்ல இருந்தாலும் இனிமையாக நல்லா தெரியுதான் தெரியும், இருந்தாலும் நீ தெருவில் போய் விளாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டச்சிங்களா மான மரியாதை இல்லாமல் அவங்க தெருவில் வச்சு பஸ்ஸில் ஏறி காட்டில் காரில் ஏற்றி ஒரு ஊட்டி கொடைக்கானு ஒரு ரவுண்டு எப்பயும் இது காப்பீடு பழக்கம். இன்னைக்கு முஸ்லீம்களையும் சில பேர்த்த அந்த காசுகளுடைய பழக்கம் பரவிட்டு வருது, பெரும்பாலும் இல்லை உங்களை இருக்கா இருக்கா இல்லை உங்கள குற்றாலத்துக்கு போய் குடும்பத்தில் அந்த கல்யாணம் சின்ன போய் குற்றாலம் கொடுத்துனா அந்த சாபம் கீழே நீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குற மாதிரி, அதுதான் தெரியல சுற்றி பார்க்குற மாதிரி இல்லை சுற்றி பார்க்குறதே தான், சுற்றி பார்க்குற மாதிரி இப்போ சுற்றி பார்த்து வருவாங்க, சுற்றி பார்க்காத மாதிரி சுற்றி பார்க்குற ஒன்று இருக்கா தனியா இப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் ஹனிமூன் பொங்கூரில் இல்லையா, நாமப்பட்டம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரிலாம் சில சில பேர் இந்த மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் முடிச்சு புதுசில் ஊட்டி காமிச்சு வச்சேன் ஹனிமூனுக்கு அந்த போய் அந்த மாதிரி ஹனிமூனுக்கு தேர்நிலவுக்கு சென்ற தம்பதிகள் மூணாறில் கொலை பேப்பரில் வந்திருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி இது பிரச்சனை நடக்கிறதும் உண்டு. அந்த ஹனிமூனே அது வந்து கடைசியில் பனிமூனாகி வீ தேர்நிலவு வீண் நிலவாயி சண்டைக்கு ஆரம்பமாக ஆயிடுது, அப்படி நடக்கிறது உண்டு தான். சாமன் கல்யாணம் முடிச்சியோ வீட்டில் உட்காந்து புது நசுமையை செஞ்சுக்கிட்டு மிளகா மல்லி அரைச்சிக்கிட்டு பாத்திரம் வண்டா பாத்திரம் கழுவி திருந்தி வச்சு கொடுத்துட்டு உட்காந்துருக்காம ஊர் சுத்தப்போம் சரி விடுங்க. இதெல்லாம் காசுடைய கலாச்சாரம், இதை பின்பற்றுறதுனால ஒருத்தன் வந்து காசுரா போயிட்டான், இவனும் பொண்ணாட்டு பிள்ளைங்களை ஹனிமூன் கூட்டிட்டு போனான்,
காஃபிரா போயிட்டான் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இல்லாமீங்க அப்ப எதை அவர் குஃப்ரின் அலாமத்தா வச்சுருக்காங்களோ அது அவருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. சிலது குஃப்ருடைய அலாமத்தா இல்ல, அந்த ஒருத்தர் பின்பற்றுறதுனால காஃபிரா போக மாட்டார். இப்ப வேளாங்கண்ணிக்கு போய் நடைபயணமாக போய் சில பேர் நாங்கள் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டால் நடைபயணமாக திண்டுக்கல் இருந்து வரேன் அப்படின்னு அங்கிருந்து கால்நடையாகவே வர்றாங்க. கால்நடையாக மாறி இங்கேருந்து கால்நடைகள் போன்று இந்த திண்டுக்கல்லிருந்து தெருவாக நடந்து வர்றாங்க. கால்நடைகளோடு கால்நடைகளாக வந்து சேர்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் நேர்த்தினர் நான் வந்து இந்த மாதிரி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றிச்சுன்னா நான் வந்து மெட்ராஸில் உண்டான அவுளியா தர்காருக்கு நடைபயணமாக போகிறேன், நான் அப்படி நடந்தே நாகூர் சிவ போய் தியாரம் செய்கிறேன். இது தேவையில்லை, ஏன்னா நடந்து போனால் சவாபு கொஞ்சம் கூட அப்படின்னு இருக்கா. நாகூர் தர்காருக்கு நடந்து போனால் சவாபு கூட, வண்டியில் போனால் சவாபு கம்மி அப்படின்னு இருக்கவே. பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு தொழுவு போகிறீங்க, அது நடந்து போகிற சவாபு கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஹதீஸில் வருது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு சவாபு கொடுக்குறான் அப்படின்னு. நீங்கள் இந்த பைக்கில் டொரர்னு போய் இறங்கிட்டீங்க, குதிரையில் போய் இறங்கிட்டீங்கன்னா சவாபு கம்மி தான், நடந்து போனால் சவாபு கூட தான். நடந்து போகிறதுலேருந்து சவாபு இருக்குது பள்ளியாக தொழுவு போகும்போது, ஏன்னா சவாபு கூட தான். அப்போ அது நடையே ஒரு சவாபுக்குரிய காரியமாக, அது நோக்கி நடக்குதலே ஒரு சவாபுக்குரிய காரியமாக மார்க்க சொல்லியிருக்கு பள்ளிவாசல் நோக்கி. அதனால் சில சகாபக்கள் என்ன செய்வாங்களாம், மஞ்சள் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி மெது மெதுவாக ஸ்டெப்பு சின்ன சின்ன ஸ்டெப்பாக வைக்கிறது. இங்கேருந்து நம்ம புறவச்சேரி பள்ளியாக ஒரு 100 ஸ்டெப்பில் போயிடலாம் மனசாலிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வேறு 500 ஸ்டெப் வைக்கிறது, சின்ன சின்ன ஸ்டெப்பாக முன்கூட்டியே கிளம்பிடுறது. இங்கேருந்து சிக்கல் வரைக்கும் பள்ளியாசலுக்கு ஒரு 1000 ஸ்டெப்பாக 2000 ஸ்டெப்பில் போகிறது, சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு கூட சாப கிடைக்குமே. ஒரு ஸ்டெப்புக்கு அதில் ஒரு பாவனை பண்ணிக்கிறான், ஒரு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால் சின்ன சின்ன ஸ்டெப்பாக வச்சு போகிறது ஒரு பழக்கம் இருந்துச்சு தான் சில சகாபாக்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தன் வண்டியில் போகாமல் நடந்து போகிற சவாபுன்னு நினச்சா நியாயம். தர்காக்களுக்கு போகிறது, எப்போ கல்யாணத்துக்கு போகிறது, இதுலன்னா நடந்து போகிற நேற்று வைக்கிறது, மற்ற எது வேறு எதுக்கோ அதில் அதிகமாக வந்து வித்தியா சவாபு கிடைக்குங்கிற நம்பிக்கை கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்போ அது வேளாங்கண்ணி மாதா கோயில் நடந்து போகிறேன் நேற்று வந்து நடந்தே போகிறாங்க. இதெல்லாம் அவர்களுடைய மார்க்க விஷயங்கள், அதில் நாம் அவர்களை பின்பற்றக்கூடாது. இது மண் தசப்பி கோம் இந்த தாலி கட்டுறதுலாம் சேராது பை. பை தாலி கட்டுறது இன்னைக்கு வந்து உமூமன் பல்வா போச்சு, மக்கள் அனைவருமே இதை பின்பற்றுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இதோட அது எத்தனையோ உலமாக்களை பார்த்து கொண்டிருக்க தடுக்காம இருக்கிறாங்க. ஹராமோ குஃப்ரோ சிறுக்கோ தடுக்காம இருப்பாங்களா? அந்த காலின் சாப்பிடைய மனைவிமாரும் தாலி கட்டுறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைக்கு தாலி கட்டப்படுது. தாலி கட்டுறாங்கன்னா இவங்க காப்பீடுகள் முறை மாதிரி மஞ்சள் கயிறில் போட்ட கட்டுறாங்க, அப்படியே கட்டுறாங்க. ஒரு செயின் அடி மாட்டி விட்றாங்க கழுத்தில தானே, கழுத்தை செயின் மாட்டுறது தானே, இல்லை 3 முடிச்சா போடுறாங்க. அலாமல் இன்னொரு அலாமத்துக்காங்க கல்யாணம் முடிஞ்ச போச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காங்க. கட்ட கட்டி ரெண்டாவது கட்டாய் இது பறந்து வாஜிபுன்னு யாரும் சொல்லவும் இல்லை. அப்படி சொன்னால் வந்து பிதாத்துன்னு சொல்லலாம், பிதாத்துன்னு சொல்லுவோம். பிதாத்து தான் இது, ஆனால் பிதாத்தை செய்யா மிக மோசமான ஹராமான பிதுன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. அந்த பைக்கு வந்து பேச்சு ஒரு காலத்தில் சாதாரணமாக கருதப்படுவது அதுக்கு அதுக்கு முந்தைய காலத்தில் மிக உயர்ந்ததாக கருதப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் இதை ரொம்ப பெரிய உயர்ந்த வஸ்துவாக கருதினோம் என்றார்கள். இப்போ இதுன்னு தெரியுது, கல்யாணத்துக்காக வேண்டி ஏதாவது பொருளை இரவல் வாங்கிக்கலாம், கல்யாண மணப்பெண்ணுக்காக வேண்டி போய் நகைகளை புதுசாக வாங்காமல் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து வாங்கி சேர்த்து போட்டு கொடுக்கலாம். உதாரணமாக மணப்பெண்ணுக்கு ஒரு 10 பவுன் நகை தான் போட்டு அலங்காரம் பண்ணுறோம், அந்த அந்த பெண்ணும் சொந்தமாக போடுறோம். இருந்தாலும் மனக்கோலத்தில் அமரும்போது நிறையா இருக்கட்டும் எங்களுக்கு வேண்டி, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரா தஞ்சம்மா மாமி மாதிரி பெரியம்மா சின்னம்மாட்ட நிறைய நகைன்னு வாங்கி ஒரு 50 பவுன் நகை கழுத்தில் காதில் அங்கே இங்கே இடுப்பில் ஒட்டியானோம், இடுப்பில் ஒன்று போடுவாங்க இந்த முதலுக்கு நம்ம பெல்ட்டு போடுறோம் அது மாதிரி அது பேர் ஒட்டியானோம், கழுத்து ஒரு 4-5 மாலைகள் செய்யணும், காசு மாலைன்னு ஒன்று இருக்குது, எட்டனாலோ காசு ஊற்றி சுத்தமாக போடுறோம் காசு மாலை நகை கழுத்தில் வந்து காதல் நிறையா இவர் இங்கே ஒன்று போடுவாங்க. இப்போ நெற்றி சுற்றி ஒரு நெற்றி சுற்றியிலிருந்து ஒன்று சைடில் ஒன்று இறங்கும் கழுத்து காதில், இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு கடைசியில் கல்யாணம் முடிச்சு போகும்போது அப்படின்றது அந்த பொண்ணும் சொந்தமான 8 பவுன் நகை மட்டும் போட்டு மிச்சம் இதெல்லாம் கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அதை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்களாக்கா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆச்சா போய் சரி வாங்க.
அவன் பேராசைக்காரன் அத்தின்னு சொல்லிட்டு எனக்கு தான் இருவாங்க கீழ ஏ 50 பொண்ணாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டான்னா மாப்பிள்ளைக்காரன் அதனால சொல்ல வந்து கூடாது கடைசியில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவுத்துட்டுருந்தோம் எல்லாத்தையும் அவுத்துட்டு வெறும் 8 பொண்ணு அந்த பொண்ணுக்கு சொந்தமானது மட்டும் போட்டு அமைச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இரவல் வாங்குவது ஜாயிஸ் என்று நமக்கு தெரியும் இப்போ சஹாபாக்கள் அவ்வளோ ஏழ்மை நிலையில் இருந்திருக்கிறார்கள் ஒரு போர்வு கூட நல்ல போர்வை பெண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு வாங்குவதற்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லை யார்ட்டையும் இரவல் வாங்கி தான் போடும் சூழ்நிலை இருந்தார்கள் போய் சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னு தெரியுது வெளியில உள்ள ஆடையை விட வீட்டில் சாதாரண சில ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரியும் சொன்னாங்களே இந்த அம்மா வீட்டில் கூட இந்த ட்ரெஸ் போடாது அப்படின்னா வெளியில் ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி போட்டுக்கலாம் வீட்டை விட வெளியில் போக நல்ல ஆடை அணிந்து கொள்ளலாம் ஜாயிஸ் தான் அப்படின்னு தெரியுது இன்னொன்று தனக்கு எது பிடிக்கலையோ அது வேலைக்காரன் கொடுக்குற தப்பு இல்லை அவங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போ அதுக்குன்னு ஊசி போன வடை நாரி போன சம்சா கெட்டு போன பஜ்ஜி இந்த போய் இதை கொஞ்சம் பிரித்து போன பால் நாரி போன டீ இதெல்லாம் கொண்டு போய் விளக்கம் கொடுப்பாங்க அப்படி இல்லை பை ஒரு பொருள் உபயோகப்படுத்தலாம் உனக்கு அதன் மீது பிரியம் இல்லை ஒரு சட்டை போட்ட சட்டை உனக்கு இறுக்கமாக இருக்கு டைட்டாக இருக்குது பிடிச்சி அல்லது வெயிலில் வந்து அது உனக்கு உஷ்ணமாக இருக்கு சேர்க்குது சரி யாருக்கும் கொடுத்தலாம் உனக்கு பிடிக்காத உனக்கு காட்சி மொத்தம் இருக்கிறாரு வேலைக்காரர் வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய யார்ட்டாவது வச்சுருக்கீங்களா பா இதாக வேணுமா எனக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறேன் எனக்கு இது மாதிரி ஃபிட்னு போகிறதுலாம் எனக்கு பிடிக்கும் கொடுங்க அவருக்கு அதை பிரியமாக வாங்கிக்குவார் உபயோகப்படுத்துவார் அந்த மாதிரினா கொடுக்கலாம் எனவே வீட்டில் ஒரு பாயாசம் காட்டினாங்க சுகர் கூட போட்டால் உனக்கு அது வந்து எனக்கு சுகர் அவ்வளோ இவ்வளோ தூர் பிடிக்க மாட்டேன் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா மரத்தா பிள்ளைங்க எதை கொடுத்துருப்பா அப்படின்னு கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷமாக சுகர் கூட போட்டது அவங்க ஜாஸ்தி பிடிக்கும் அவங்களுக்கு எப்பயும் சாயால் ஜீனி கூட போட்டாங்க சில நேரம் ஜீனி வரும் சாயை போட்டு வருதுங்க ஜீனி கூட போட்டுடுறாங்க நம்ம வாயில் வைக்க முடியல ஒரு முறை குடிச்சியாக கொடுத்துறது பிள்ளைங்க ஆஹா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுத்துட்றாங்க அப்போ எனக்கு பிடிக்காதே அடுத்தவர் கொடுத்து ஆகுமா என்ன பை தனக்கு பிடிச்சதானே அடுத்தவன் கொடுக்கணும் மார்க்கெட்டைப்படி தன் தன்னால் பெற அர்த்தா துணிக்கப்போ இம்மா ஹிபு நீங்கள் நேசிக்கும் ஒன்றே பிறருக்கு கொடுக்கும் வரையிலேயும் நீங்கள் மூமினாக முடியாது நன்மை அடைந்து கொள்ள முடியாதுன்னு வருது அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிக்காத கொடுத்த மாதிரி ஆச்சு சுகர் கூட போட்டாங்க உனக்கு பிடிக்கல அதுமே கீழே ஊற்றுற அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் அப்படி அது எனக்கு பிடிக்கல இன்னொருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது அது எனவே சுகர் போட்டால் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கும் கூட போட்டா அவர் கூட போட்டால் பிடிக்க முடியாது இந்த பாலிசி சட்டை போட்டால் எனக்கு அப்படியே ஒரே வேற்று இருக்குது அவருக்கு பாலிசி தான் பிடிக்குங்கிறாரு எனவே என்ன செய்யறது துப்பி தொலைதொலன்னு போட எனக்கு பிடிக்கல எனக்கு இருக்குமா எனக்கு அவருக்கு தொலை துப்பி தான் எப்பவும் பிடிக்கும் கொடுங்க அது அத்தையும் கேட்குறாரு அந்த மாதிரி பிரச்சனை அப்போ அவர்கள் உபயோகப்படுத்த முடியும் நமக்கு உபயோகப்படுத்தாவிட்டாலும் அவர்கள் நமக்கு மட்டமாக தெரிகிறது ஆனால் அவங்களுக்கு அதுதான் வந்து உயர்ந்த தெரிகிறது சந்தோஷமாக போட்டு கொடுக்குறது இப்போ நீ ஒரு செருப்பு போட்டு தேஞ்சி போச்சு புது செருப்பு வாங்குற அந்த தேஞ்சி போன செருப்பு ஒருத்தர் கொடுக்குற அப்படின்னா அவர் செருப்பே இல்லாமல் நடக்கிறார் வெறுங்காலோட இப்போ அவர் தேஞ்சி போன செருப்பு அவர் கிடைச்சி பெரிய கனிமை ஒரு மாதத்துக்காவது போட வராத தச்சு போட்டுக்கார் 2-3 மாதத்துக்கு போட்டுக்குவார் அதனால அது அவர் பெரிய கனிமத்து அதை கொடுத்துடலாம் புதிய ஆடை வாங்கினால் நீ ஏற்கனவே அணிந்து இந்த பழைய ஆடை யாருக்கோ தஸ்தக்கா செஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க அது அவங்களுக்கு பெருசு அதனால அந்த அப்போ ரெண்டு விஷயத்தையும் மசாலாவும் தெளிவாக விளங்கணும் அப்போ எடுத்து அடுத்தவட்ட இரவல் வாங்கலாம் வேலைக்காரிக்கு உன்னை அவிழ்த்து இருந்தது இல்லை மட்டமானது என்று கருதக்கூடியதை அவர்களை கொடுக்கலாம் தப்பு இல்லை என்று தெரிகிறது ரவாஹ் மாலிக் வன் அப்துல் வாஹித் அது முடிஞ்சது அது படிக்கணும் பைன்னஹா தஸ்ஹா அன் தல்பிஸஹு ஃபில் பைத் இதை இந்த வீட்டுக்கார வேலைக்காரி அம்மா வீட்டில் அணிவதற்கு கூட அது மறுக்கும் வக்கது காணலி மின்ஹா திரம் இது போன்று ஒரு போர்வை ஒரு ஓண்ணி என்னிடத்தில் இருந்தது அலா ஹஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஃபமா கானத் இம்ராத்துன் துகையனு பில் மதீனத்தி மதீனாவில் எந்த ஒரு பெயின் பெண்ணும் அலங்காரம் செய்து கொள்ளப்படுவதில்லை செய்யப்படுவதில்லை துகையனும் துசையனும் மணப்பெண்ணாக அலங்காரம் செய்யப்படுவதாக இருந்தால் இல்லா அரசலத்து இளைய தஸ்த இருவு என்னிடத்திலே ஆட்களை அந்த போர்வு இரவல் வாங்கி வரும்படி அனுப்பிய தவிர இல்லை இப்போ யார் கல்யாணம்னாலும் எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதை நான் வாங்கி அதை கொடுத்து அதை போட்டு அதை போட்டுக்குவாங்க அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இப்போ வேலைக்காரி போட மாட்டாத ரவால் புகாரி வன் ஜாபிர் ரலியல்லாஹு கால லபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் கபாஅன் தீபாஜி கபாஅ தீபாஜி ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டு துணியாலான
ஒரு ஜுப்பாவை அபாவை அணிந்தார்கள். உஹுதிய லகு, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதியாவாக கொடுக்கப்பட்டது. யாராவது கொடுத்தாங்க, அதை போட்டாங்க. அது ஆரம்பத்தில் பட்டு ஜாயிதா இருந்துச்சு, பட்டு துணி, அதனால அதை கொடுத்தாங்க. சும்மா அவுஷக்கா நசாகு, பின்பு அதை விரைவாக கலட்டினார்கள். அவுஷக்கான அசுர நசாகு, அது கலட்டுவதில் விரைவாக கலட்டினாங்க, டப்பல் கலட்டி எடுத்துட்டாங்க. அரசல பிஹி இலா உமர், அதை உமர் அது எல்லாருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்போ கீழே சொல்லப்பட்டது, அது அவுஷக்கமா மண் தசாத்தூ யார சூழல்லா, யார சொல்லா நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக அதை கலட்டினீர்கள். அவுஷக அசுர மா இன் தசாத்தூக்கான அர்த்தம், நீங்கள் கலற்றுவது அவ்வளவு விரைவாக ஆகிவிட்டதே, சீக்கிரமா டபடவான் கழட்டிட்டீங்களே. சரசுல்லா பகால பெருமானா சொன்னால், நஹானி அன்ஹு ஜிப்ரஹீல், பட்டுடை அணிய வேண்டாம் என்று ஜிப்ரஹீல் என்னை இப்போ தடுத்தார்கள். அதுக்கு முன் ஜாயிதா இருந்துச்சு, இப்போ பட்டுடை அணிய வேண்டாம் நல்லா ஒரு உத்தரவு வந்து ஜிப்ரஹீல் சொன்னாங்க, உடனே கழட்டிட்டாங்க. ஜா உமர் எப்படி செய்தி கேள்விப்பட்டு உமர் அலியிடம் அழுது கொண்டே வந்தார்கள். பகால சொன்னார்கள், யார சூழல்லா, கரிஹித்த அமரன், ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள், நீங்க அதை எனக்கு கொடுத்து அனுப்பிடுறீர்களே, எப்படி நான் புரிந்து கொள்வேன், உங்களுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது, உங்களுக்கு விருப்பமானது எனக்கும் விருப்பமா இருக்கும், நீங்க அந்த ட்ரெஸ் வேணாம்னு சொல்லிட்டீங்க தூக்கி போடுறீங்க, எனக்கு அதை கொடுத்துட்டீங்கன்னா நான் எனக்கு என் மனசு எப்படி கேட்குறேன், யார சொல்லா, உங்களுக்கு விருப்பத்துக்கு மாற்றமா உங்களுக்கு பிடிக்காத நான் போடலாமா, அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது யார சொல்லா அப்படின்னு அழுதாங்க. எப்படி எனக்கு நான் கொடுத்து விட்டதுன்னு கொடுத்து விட்டீங்களே, அந்த அளவுக்கு நான் வந்து இஷ்டில் குறைஞ்சு போயிட்டேன், இந்த காதல் இல்லாமல் போயிடுச்சா, உண்மை காதல் எதுங்க, அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கூடாது, அப்போ அந்த அளவுக்கு நான் காதலை குறைந்து போய்விட்டேன், எனக்கு கொடுத்து அமைச்சிங்களேன்னு கேட்டாங்க. இப்போ மாலி எனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது, என் கதி இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதாங்க. இப்போ கால பெருமான சொன்னாங்க, இனி லம் உழத்தி கஹு, உமரே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் அதை கொடுக்கவில்லை, தல்விசகு தல்பசகு, நீங்கள் அணிவதற்காக கொடுக்கவில்லை, நான் கழட்டிட்டேன் நீங்கள் போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுக்கல, பட்டா அல்ல எல்லாருக்கும் ஹராமாக்கிட்டான். இன்னமா ஆத்தை தக்கஹூ, நான் அதை உங்களுக்கு ஆத்தை துக்கஹூ, நான் அதை உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் தபீஅஹூ, நீங்கள் அதை விற்க வேண்டும், விற்று அந்த காசை கலந்து கொடுக்கணும் தான் கொடுத்துட்டேன். சரி அப்படின்னா சரி, இப்போ பாஹூ பி அல்ஃபை திருஹமி, 2000 திருஹத்துக்கு அதை விட்டு விட்டாரு. அந்த காசு ரொம்ப நல்லா காசுக்கு போகாது, அதை வாங்கிக்கணும், யாராவது காஃபிரில் விற்றுவாங்க, காஃபிரில் வாங்கிக்குவாங்க, முஸ்லீம் காஃபிர் காந்துக்கும் போது காஃபிரில் வாங்கிட்டு போய்படுவாங்க, முஸ்லீம்களுக்கு அது ஆறாம் அதுதான் ரவா முஸ்லீம். சரி, இப்போ முஸ்லீம்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடியது ஒரு பொருள் ஹராம்னா அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடாது, பன்னிக்கறி விற்கக்கூடாது, சாராய் விற்கக்கூடாது, அப்போ பட்டு துணி விற்கலாமா அப்படின்னா, பட்டு துணி என்பது பெண்களுக்கு ஹராம், ஆண்கள் ஆண்களுக்கு ஹராம், பெண்கள் அதை போட்டுக் கொள்ளலாம். அப்போ பொதுவாக பட்டு துணி விற்றாலோ பட்டு சேலை விற்றாலோ தப்பு இல்லை, பட்டு ஜிப்பா விற்றோம் அது காஃபிரான ஆண்கள் அதை அணிந்து கொள்கிறாங்க, அவங்களுக்கு ஹராம் ஹலால் கிடையாது, முமினானவர்களுக்கு அது ஹராம், அதை போட்டுக்கலாம் தப்பு விற்கலாம் தப்பு இல்லை, இருந்தாலும் பட்டு சட்டை போன்றவை தவிர்த்து கொள்வது நல்லதுதான் எனக்கு தெரிது, ஏன்னு கேட்டால் அதை போய் ஆண்கள் தான் அணிவார்கள், மார்க்கம் தடுத்த ஒன்று, பட்டு சேலை விற்கலாம், அதான் பெண்கள் அணியும் ஆண்கள் அணியலாம், பெண்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் அணிவாங்க, இஸ்லாமிய அல்லாத பெண்கள் அணிவாங்க, பட்டு சேலை அது ஆண்கள் அணிய மாட்டாங்க, போய் பட்டு சேலை பெண்கள் அணியலாம், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு வாங்கி விற்றுட்டாங்க. அப்போ பாருங்க, காதலுக்கு அர்த்தம் ஒருத்தர் பிடிக்கணும்னா அது நமக்கு பிடிக்கணும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா நமக்கு அது பிடிக்கூடாது, அதான் உண்மை காதலுக்கு அர்த்தம். ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் சரி வாழ்க்கை.